மாலை சைதை தொகுதியில் அதிமுக சார்பில் களம் காண்கிற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு சைதை துரைசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதில் பல்வேறு கேள்விகளை என்னை நோக்கி கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே இது அவர் இப்போது கேட்கிற கேள்விகள் மட்டுமல்ல, கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கேட்டார். அவர் மேயர் பொறுப்பேற்ற நேரத்திலேயே அப்பொழுது நான் பலமுறை அவரிடத்தில் சொன்னேன், நேருக்கு நேர் விவாதத்திற்கு நான் தயார், எங்கே அழைத்தாலும் தயார். அப்போது அவர் வகிக்கிற கட்சி பொறுப்பில் இருந்தபோது அந்த கட்சிக்கு சொந்தமான ஜெயா டிவி அலுவலகத்திற்கே கூட உங்களோடு நேருக்கு நேர் வந்து விவாதிக்க தயார் என்று அப்பொழுது சொன்னேன். அது எல்லா ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் விவாதத்திற்கு அவர் வரவில்லை. 2016 தேர்தலின் போது என்னை எதிர்த்து ஒரு சுயேட்சை வேட்பாளரை களமிறக்க செய்தார். அவர் பெயர் திரு பார்த்திபன். அவர் மூலம் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றார். என்னுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனை, இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்கனவே பலமுறை செய்தியாளர்களிடத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 1995 2,30,000 ரூபாய்க்கு வாங்கிய 1,100 சதுரடி பரப்பளவு கொண்ட வீடு. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், 1,100 சதுரடி, அரை கிரவுண்டுக்கும் 100 சதுரடி குறைவு. அது சிட்கோவுக்கு சொந்தமானது. அவர் கேட்பது சிட்கோவுக்கு சொந்தமான இடத்தை நீ எப்படி வாங்கலாம் என்று. 1958-59 406 வீடுகளை தமிழக அரசின் தொழில்துறை கட்டி இன்று தொழிற்பேட்டையில் பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு தருவதற்கு தொழிலாளர்களுக்கு நேரடியாக தரவில்லை, கம்பெனிகளுக்கு தருகிறார்கள். அந்த கம்பெனியில் இருப்பவர்கள் தங்களுடைய கம்பெனிகளில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு தருகிறார்கள். 70களுக்கு பின்னால் அந்த வீடுகள் சுத்தமாக பராமரிக்கப்படவில்லை, தெருவிளக்குகள் இல்லை, சாலைகள் இல்லை, எந்த வசதியும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்தவர்கள் எங்களுக்கு இதை சொந்தமாக்கி தர வேண்டும் என்று 70களிலிருந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக எந்த அரசுமே அதில் கவனம் செலுத்தாத நிலையில் அவரவர்கள் விற்பது அந்த மேற்கூரையை விற்பது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். 1995 என்னுடைய நண்பர் நினைவில் வாழும் திரு ஜம்புலிங்கம் அவர்கள், நான் சைதாப்பேட்டையில் ஒரு வாடகை குடியிருப்பில் அண்ணாநகரில் குடியிருந்ததை பார்த்து, இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறாய், இவ்வளவு சிறிய வீட்டில் வாடகையில் குடியிருக்கிறாயே, வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவராகவே போய் 2,30,000 ரூபாய்க்கு விலைக்கு பேசி அந்த வீட்டை எனக்கு வாங்கி தருகிறார். அந்த வீட்டை என்றால் வீட்டின் மேற்கூரையை, நிலத்தை அல்ல. மொத்தம் 406 வீடுகள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த வீடுகள் 1,070 வீடுகள் இருக்கிறது. திருச்சி, மதுரை, அம்பத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கிறது. இந்த மேற்கூரையை எனக்கு அவர் வாங்கி தந்ததற்கு பிறகு 1995 நான் அந்த வீட்டில் குடியிருந்து வந்தேன். 2005 பெருமழையில் அந்த வீடு இடிந்து விட்டது. பழைய வீடு, ஆஸ்பெஸ்டாஸ் ஓடு போட்ட வீடு, இடிந்து விட்டது. இடிந்ததற்கு பிறகு 2005 அந்த வீட்டை கட்டுகிறேன். அப்போதும் கூட மேற்கூரைதான். அப்போ 2006 மேயர் தேர்தலில் நிற்கிற போது அபிடவிட் ஒன்றை தாக்கல் செய்கிறேன். அந்த அபிடவிட்டில் இந்த வீட்டின் மேற்கூரை மட்டுமே எனது சொத்து, அடிமனை சிட்கோவுக்கு சொந்தமானது என்று அபிடவுட் தாக்கல் செய்கிறேன் மேயர் பொறுப்புக்கு நிற்கிற போது. அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போதும் அதே அபிடவிட்டில் எனது சொத்து, மேற்கூரை மட்டுமே, இந்த அடிமனை சிட்கோவுக்கு சொந்தமானது என்று அபிடவுட் தாக்கல் செய்திருக்கிறேன். இப்பொழுது 2021 தேர்தல் நிற்கிற போதும் அதே ஸ்டேட்டஸை தான் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறேன். மேற்கூரை மட்டுமே எனக்கு சொந்தமானது, அடிமனை சிட்கோவுக்கு சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த நிலத்தை பொறுத்தவரை லேண்ட் பிலாங்ஸ் டு சிட்கோ, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி தர வேண்டும் என்று இந்த 1,070 வீட்டை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம்.
திமுக ஆட்சி 96 இல் வந்ததற்கு பிறகு அந்த துறையின் அமைச்சராக திண்டுக்கல் ஐ பெரியசாமி பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் அன்றைக்கு சைதாப்பேட்டையின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் வார்டு குழு தலைவர் அன்றைய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சைதேகா கிட்ட அவர்களுடன் சென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து கழக தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இந்த 1000க்கு மேற்பட்ட குடியிருப்பவர்களுக்கே தர வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 97 ஆம் ஆண்டு அரங்கநாதன் சுரங்கப்பாதை அருகில் முதலமைச்சரே நேரடியாக வந்து குடியிருப்பவர்களுக்கான வீடுகளுக்கான பட்டாவை தருகிறார் சேர்க்கை தருகிறார் அப்பொழுது 160 பேர் தயாரிக்கப்பட்டு 6 பேர் மேடையிலே வாங்குகிறார்கள் அன்றைக்கு அங்கே இருந்த அசோசியேஷன் எண்ணெய் வாங்கி கொள்ள சொல்லுகிறார்கள் அப்பொழுது நான் சொன்னது நேரடியாக 58லேயே வாங்கி வந்தவர்களுக்கு முதலில் தருவோம் என்று சிக்கோ நிர்வாகம் சொல்லுகிறது என்னை போல் வாங்கி வந்தவர்கள் 252 பேர் இருக்கிறார்கள் அங்கே இப்ப நான் மட்டும் வாங்கிட்டேன்னா பின்னாடி இவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் நான் 406வது ஆளா வாங்கிக்கிறேன் இப்ப நான் வாங்கலன்னு சொல்லி அப்ப கலைஞர் கையால நான் வாங்கல அது வாங்காம விட்டுட்டேன் அதுக்கு அடுத்து ஆட்சி மாறுது ஜெயலலிதா ஆட்சி சிஎம் ஆகுறாங்க ஜெயலலிதா 2001ல சிஎம் ஆன உடனே நீலமேகங்கிறவர் ஒரு பென்ஷன் போடுறாரு 9600 ரூபாய்க்கு சலுகை விலையில சிட்கோ வீட கொடுத்திருக்கீங்க 1100 சதுரடியே அங்க அந்த சிட்கோல குடியிருப்புல இருக்கிறவங்க எல்லாமே வசதியானவங்க தொழிலாளர்கள் யாரும் இல்ல சலுகை விலை அவர்களுக்கு பொருந்தாதுன்னு ஒரு மனு போறாரு அதிமுகவை சேர்ந்தவர் அவரும் இப்பொழுது இல்லை மறைந்து விட்டார் நீலமேகம் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் அதுக்கு பின்னாடி இந்த அதிமுக அரசு இந்த லேண்ட் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க யாருக்கும் சேல் ரேட்டு தரல இதுக்கு அப்புறமா போன கவர்மெண்ட்ல ஏடிஎம்கேல 2011ல 9600 ரூபாய்க்கு கலைஞர் சலுகை விலையில் கொடுத்த வீடை 55-56 லட்சம் ரூபாய்ன்ற மாதிரி ரேட்டு பிக்ஸ் பண்ணி இதுக்கு கொடுங்க அப்படின்றாங்க அப்ப எங்க அசோசியேஷன் என்ன பண்றாங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போய் இவ்வளவுலாம் எங்களால கட்ட முடியாது கலைஞர் கொடுத்த 9600 அதுக்கு மேல வட்டி ஏதாவது போடுங்க இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது ரேட் பிக்ஸ் பண்ணுங்க மார்க்கெட் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இதுல ஒர்த்தான லேண்ட் இல்ல வெறும் 1100 சதுர அடிக்கு 56-57 லட்சம் போதா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இது நிக்குது இந்த நிலையில திரு துரைசாமி பார்த்திபன் என்பவர் மூலம் ஏதோ நான் அபகரிச்சிட்டேன் சிட்கோ நிலம் அபகரிப்பு கூட பத்திரிகைகள்ல செய்தி எல்லாம் பாக்குறோம் சிட்கோ நிலம் அபகரிப்புன்றாங்க ஏதோ டான்சி நிலத்தை ஜெயலலிதா 52 ஏக்கர் நிலம் அபகரிச்சுட்டாங்களே அந்த மாதிரி என்னையும் வெளியில என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இவரும் ஏதோ ஒரு 40-50 ஏக்கர் அபகரிச்சார் போல சிக்கோது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இது வெறும் 1100 சதுர அடி இன்னமும் நானே எல்லா அபிடவிட்லயும் சொல்லிருக்கிறேன் லேண்ட் பிலாங்ஸ் டு சிட்கோ இவ்வளவு தெளிவுக்கு பிறகும் கூட அவர் பார்த்திபனை விட்டு கேஸ் போட வைக்கிறார் கேஸ் போட வச்சு இவரே முதலமைச்சரை போய் தொடர்ச்சியா சந்திக்கிறார் இது நான் அப்பெல்லாம் பத்திரிகையாளர் கையில துரைசாமியை பற்றி சொல்வதே இல்லை காரணம் இதுக்கு அரசியல் சாயம் பூசவானா ஏதோ ஒரு பார்த்திபன் செய்யறாரு இதை நம்ம பேஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்திபனுக்கு பின்னணி அவருக்கு செலவு பண்ணது எல்லாமே துரைசாமின்னு எனக்கு தெரியும் 2 IAS ஆபீசரை மாத்துறாங்க இதுல ஒன்னும் தப்பு இல்ல சுப்பிரமணிய பேர்ல நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்ன 2 IAS ஆபீசர் சிக்கோ MD-ஆ இருந்தவங்க நான் பேர் சொல்ல வேண்டியது இல்ல இந்த இடைப்பட்ட காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்கிறத நீங்க போய் பாத்தீங்கன்னாவே யார் இந்த IAS அதிகாரிகள் கண்டுபிடிச்சு அவங்களே கூட போய் நீங்க கேட்டுக்கலாம் 2 IPS அதிகாரிகளை என் பேர்ல நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்காக மாத்துறாங்க இதை விட என்ன கைது பண்ண சொல்லி சிட்கோ இன்னொரு போலீஸ் CBCID-க்கு ஒரு புது அதிகாரிய அதுவும் கலைஞர் கையில இருந்த ஒரு அதிகாரிய கூட்டு வந்து அங்க போட்டு அவருக்கு இந்த அஜெண்டாவை கொடுத்து சுப்பிரமணிய பேர்ல கம்ப்ளைண்ட் கொடு அவரும் கொடுக்கிறாரு இந்த தகவல் தெரிஞ்சு நான் AB போறேன் என்ன கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஹைகோர்ட்டுக்கு போறேன் ஹைகோர்ட்ல என்ன கைது பண்ணக்கூடாதுன்னு தடையாணை கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட்ல தடையாணை கொடுத்த உடனே எவ்வளவு பெரிய வேலை பாருங்க 1100 சதுர அடிக்கு இங்கிருந்து அரசு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் டெல்லிக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாரு நானு எனக்கு இது போவாங்கன்னு தெரியல ஏதோ இது ஹைகோர்ட்டோட விட்டுருவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது எங்களுக்கு தெரியாது என்னுடைய வழக்கறிஞர் ஒரு நாள் டெல்லியில இருக்கிறப்ப வில்சன் சார் MP அவரை அரசு வழக்கறிஞர் சாதாரணமா பார்த்து என்ன இங்க சரவணா ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு இருக்காரு என்ன இங்க வந்தீங்கன்னு கேக்குறப்ப இது மாதிரி நான் உங்க விஷயமா தான் வந்தேன்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் அவரு எனக்கு போன் பண்ணி
கேன்சல் பண்றதுக்காக இங்க வந்திருப்பாங்க போலக்கு கேவியட் போடலாம் நான் ஒரு வக்காலத்து அனுப்புறேன் கையெழுத்து போட்டு அனுப்புங்கன்னு கையெழுத்து போட்டு அனுப்புனேன் வக்காலத்து ஃபைல் ரிஜிஸ்டார் கையில போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல அங்க ரிஜிஸ்டார் செக்ஷன்ல சொல்லிருக்காங்க இந்த கேஸ் நாலு நாள் முன்னாடியே வந்துருச்சு வந்து நீதியரசர்கள் போபண்ணா நீதியரசர் பானுமதி இந்த ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுல என்ன இருக்கு இது எதுக்கு நாங்க பெயில வந்து இங்க சென்னை ஹைகோர்ட் என்ன சொன்னாங்களோ அதே அவங்களும் சொல்லிட்டாங்க ஆக என்ன வந்து சட்ட ரீதியா ஒன்னும் பண்ண முடியல அந்த கேஸ் குவாஷ் போட்டிருக்கேன் அந்த கேஸ் ஹைகோர்ட்ல நடக்குது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கோர்ட்டுக்கு அதை மாத்திருக்காங்க சிபிசிஐடி அந்த கேஸும் நடந்துட்டு இருக்கு இதுல சிபிசிஐடி வரலாற்றிலேயே இந்த கேஸுக்கு சம்மன் அனுப்புறப்போ ஒரு பிரஸ் ரிலீஸ் சம்மன் அனுப்பி நான் போய் அவங்க கையில ஆஜராகிறப்போ ஒரு பிரஸ் ரிலீஸ் கோர்ட்டுக்கு வந்தது இத்தனாம் தேதி வாய்தாங்கிறதுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் வாய்தாக்கு அப்புறமா நான் கோர்ட்டுக்கு வந்தேன்னு சொல்றது ஒரு பிரஸ் ரிலீஸ் எல்லாமே என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கு திரு துரைசாமி பின்னாடி இருந்து பண்ண விஷயங்கள் இது நான் எதுவுமே ஒரு அரசியல் இதெல்லாம் சகஜம் அவரோட குவாலிட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் ஆனா இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இதை நாம நான் தான் இது வரைக்கும் செஞ்சேங்கிறத அவர் இன்னைக்கு நேரடியா ஒத்துக்கினதுல பெரிய மகிழ்ச்சி அவருக்கு பாராட்டுக்கள் ஏன்னா ஒரு பெரிய அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறாரு நான் மனிதனே அறக்கட்டளையை நடத்துறேன்னு சொல்லிக்கிறாரு ஒரு சாதுகரிப்பு பண்ணிட்டு இவ்வளவு டாக்குமெண்ட கொடுத்து ஒரு நாள் திடீர்னு இமெயில ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் வருது அதுல நீங்க வந்து என் கூட இந்த லேண்ட் சம்பந்தமா டிஸ்கஷனுக்கு வரணும் நான் உடனே பதில் அனுப்புறேன் எப்ப உடனாலும் தயார் அவர் அதுக்கு ஒரு பதில் அனுப்புறாரு 30ஆம் தேதிக்குள்ள தந்தி டிவியில டிஸ்கஷன் வச்சுக்கலாம் வாங்கன்ற சரி ஏதோ பேசிட்டு கூப்பிடுற நானும் கூட சந்தோஷம் வரல எங்க ஒரு நாள் வர நான் என்ன கேட்டேன்னா தந்தி டிவி வேணாம் எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு பொதுவான இடத்துல அதை வச்சுக்கலான்ட்டு நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன் 30ஆம் தேதி வெனு கொடுக்குறேன்னு சொன்னாரு வெனு கொடுக்கல வெனுவை வீட்லயே வச்சுட்டாரு அதனால என் அலுவலகத்துல வெனு வச்சு உங்க மூலியமா இதை சொல்லியிருக்கிறேன் இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் மனைவி பேர்ல என் மனைவி வந்து காஞ்சனா அவங்க அப்பா பேரு சாரங்கபாணி அவர் என்ன சொல்றாரு கண்ணனோட வாரிசுன்னு ஒரு பொய்யா சர்டிபிகேட் ரேஷன் கார்டுல பண்ணிருக்காரு என் ரேஷன் கார்டு 93ல இருந்து 2009 வரைக்குமான ரேஷன் கார்டு இதுல எங்கேயாவது என் மனைவியோட அப்பா கண்ணன் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க இப்ப இருக்கிற கார்டு இது சரி இதை ரெண்டையும் தாண்டி சிவில் சப்ளைஸ்ல எந்த ரெக்கார்ட்லயாவது என் மனைவியின் பெயர் சாரங்கபாணிங்கிறத தவிர்த்து கண்ணனுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அரசியல் இருந்து நான் இன்னைக்கே விலக தயார் இல்ல நான் வந்து இதுக்கான ஆவணத்தை சிப்போல கொடுத்து என் மனைவி பேர்ல இதை தப்பா இடத்த மாத்தி கொடுங்கன்னு நான் கேட்டேன்னு எந்த அதிகாரியாவது இவர் வந்து எனக்கு மனு கொடுத்தாரு யாராவது சொன்னா இன்னைக்கே நான் விலக தயார் அதையும் தாண்டி எந்த ரெக்கார்ட்லயாவது இல்ல இப்போ அந்த நிலத்தை நான் லெட்டர் கொடுத்தேன்னு என் பேர்ல மாத்திக்கணும்னு அவர் ப்ரூவ் பண்ணாலும் கூட நான் எந்த என்ன இது போனாலும் விலக தயார் எதுல போனாலும் எந்த நடவடிக்கைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் இது இந்த ரெண்டு நாள்ல அவர் என்ன சொல்வாரு நானும் கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா அரசியல் இருந்து விலக தயார்னாரு எப்படியும் மே 2க்கு அப்புறம் அவர் தானா விலகிட போறேன் ஏற்கனவே நடைமுறையில இருந்து நிற்கிறது 80ல எலெக்ஷன்ல நின்னாரு அப்ப அவர் எதிர்த்து நின்னது புருஷோத்தமன் 1697 ஓட்ல தோத்தாரு அதுக்கப்புறம் அவர் ஆக்டிவ் பாலிட்டிஷியனா இல்ல எல்லாருக்கும் தெரியும் 84ல திரும்ப நின்னாரு 84ல அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது புரூக்ளின் மருத்துவமனையில எம்ஜிஆர் படுத்த படுக்கையா இருந்தாரு அப்ப இந்த பேலட் பேப்பர்ல ஓட்டு அந்த ஓட்டு 2 நாள் எண்ணுவாங்க நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் எண்ணது நான் வாக்கு எண்ணும் முகவர் அந்த வாக்கு எண்ணும் முகவரா என்ன போற 50 வயது தான் உங்க எல்லாருக்குமே சைதாப்பேட்டில தெரியும் 3000 ஓட்டு செல்லாத ஓட்டுன்னு எடுத்து வச்சுட்டாங்க 2வது நாள் வெளியில செய்தி திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி கொண்டிருக்கிறதுங்கிற செய்தி வந்த உடனே போலீசாரின் துணை கொண்டு நான் மரியாதைக்குரிய TR பாலு அன்றைய வேட்பாளர் திரு புருஷோத்தமன் எல்லாரையும் மையத்திலிருந்து வெளியில அனுப்பிட்டு அந்த 3000 ஓட்ட ரீகவுண்ட் பண்ணி அந்த 3000ல இருந்து 190 ஓட்ட ஜெயிச்ச மாதிரி அறிவிச்சுக்கிறேன் ஒரு மாவீரன் தான் திரு சைதை குறைத்தாங்க அதுக்கப்புறம் 89ல அது வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் இடைவெளி இல்ல 89ல திருப்பி RS ஸ்ரீதரை எதிர்த்து நிக்கிறாரு RS ஸ்ரீதரை எதிர்த்து நிற்கும் போது அவர் திமுக விட குறைவா வாங்கின ஓட்டு 32583 அதுக்கப்புறம் அந்த அதுல தோத்துறாரு 32000 ஓட்டு வாங்கி குறைவா வாங்கி தோக்குறாரு அதுக்கப்புறம் 91ல MK பாலன் நிக்கிறாரு இவருக்கு சீட்டு தரல
இது வேணா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிளிப்பிங்ஸ் அனுப்புறோம்.
Gracias.
சார் அப்ளை பண்ணது வந்து ஒரு வீட்டுக்கு தானா பக்கத்து வீடு சேர்த்து இடிச்சு கட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணது வீட்டு இடம் வாங்கினா கட்டிக்குவோங்க அது மேற்கூரை வாங்கினா கட்டிப்போம் இன்னமும் சிட்கோ தான் சிட்கோ எனக்கு இடம் கொடுத்தாதான் நான் வாங்க முடியும் சிட்கோ இந்த லேண்ட் பிலாங்ஸ் டு சிட்கோ இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுக்குற அபிடேட் கூரை மட்டும்தான் எனது நாளைக்கு கவர்மெண்ட் 252 பேர் நாங்கள் அந்த மாதிரி இருக்கோம் இந்த 252 பேருக்கும் இப்போ சிட்கோ வந்து நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும்னு ஒரு முடிவாச்சுன்னா நாங்கள் கட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சேல்ரி தருவாங்க அது வரைக்கும் அந்த நிலம் எனக்கு இப்பவும் தொந்தரம் இல்லை இன்னைக்கும் தொந்தரம் இல்லை இப்போ பேசிட்டு இருக்கிற எந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கணும் இந்த மாதிரி லேபர் காலையில் மட்டும் 252 வீடு இருக்கு இங்கே மட்டும் இல்லை சிட்கோவில் மட்டும் இல்லை சிட்கோ பிடபிள்யூடி அது மாதிரி நிறைய ஸ்லம் கிளியர்ஸ் கூட இந்த மாதிரி எல்லா இடங்களும் லட்சக்கணக்கான குடியிருப்புகள் மேற்கூரியா வாங்கிட்டு வருவாங்க அடிமனை அரசுக்கு சொந்தமாக இருக்கும் இது ஒரு ஃபைனலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி வாங்காதவங்க இங்கே மட்டுமே 252 பேர் இருக்கும் 252 பேருக்கு இதே நிலைமை தான் இங்கே யாரும் போய் இப்போ எனக்கு வித்த கண்ணனோட வாரிசு யாரும் போய் எங்கேயும் புகார் பண்ணல துரசாமி அவங்களுக்கு வாரிசா மாறிட்டாரு இப்ப ஜெயலலிதா வந்து 55 லட்சம் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஸ்பியூட் ஆகி நிக்குது சார் 2006 வந்து திமுக வந்து அவருக்கு அழைப்பு சொன்னாங்க அது உண்மையா சார் அவர் வந்து திமுக வந்து அழைப்பு கொடுத்து திமுக வந்து ஜாயின் பண்ணிக்க யாரையாவது நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன செய்தியை சொல்ல சொல்லுங்க அவர் தான் போய் ராணிப்பேட்டையில ஜெகத் ரட்சகன் நிற்கும் போது அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அவரை போய் யாராவது அழைப்பாங்களா இப்ப போய் ரஜினி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு பெரிய கடிதத்தை அவரே கையெழுத்து போட்டுருக்காரு ரெட்டையிலேயே முடக்கணும்னு சொல்லி கழக தலைவர் தளபதி அவர்கள் இது பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ஆதரவு தெரிவிச்சு கொடுத்த கடிதம் நீங்க சவுத்துக்கு போனீங்கன்னா அந்த காப்பியில கொடுத்துருக்கிறோம் அவர் வந்து எத்தனை கட்சிக்கு போனாரு இந்த ஒவ்வொரு தடவையும் எதெல்லாம் என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை போய் திமுக கூப்பிட்டுச்சு அவருக்கு பெரிய அவராவே ஒரு பில்டப் பண்ணிக்கிறது தான்
என்ன விட்டா தமிழ்நாட்டிலே ஆள் இல்ல, ஒரு அதிமேதாவித்தனமான ஒரு அரசியல்வாதி, அது அற்புதமான அரசியல்வாதி. ஒரு மாநகராட்சியில மேயர் ஆன உடனே ஒரு 841 இடத்துல இது போட்டாரு, ஷெட்டு, பச்சை ஷெட்டு, உங்களுக்கு ப்ளூ ஷெட்டு கவர்னருக்கும் குப்பையை மூடி மறைக்கிறது. அப்ப எல்லா தொண்டு நிறுவனங்களும் கேட்டாங்க, அன்றாடம் சேகரமாகிற குப்பையை அன்றாடம் எடுப்பதுதான் மாநகராட்சியின் வேலை, இதெல்லாம் ரோட்ல வந்து மூடி வச்சு மறைக்கிறீங்களே, இது கூடாதுன்னு போராட்டங்கள் நடத்தி இப்ப அந்த ஷெட்டு ஒண்ணுமே இல்லை. அந்த ஷெட் எல்லாமே சமூக விரோதிகளின் புகலிடமா மாறி போச்சு. அது கட்டுறதுக்கு 10,000,000,000 ரூபாய் செலவு, இப்ப ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி அப்ப அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இது வேணாங்க, இது பண்ணக்கூடாது, நமக்கு டம்மிங் யார்டு இருக்கு, கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி தனித்தனியா ஷெட்டு போடக்கூடாதுன்னு சொன்னா கேட்கல. அப்புறம் இந்த அம்மா உணவகத்துக்கு சப்பாத்தி மிஷின் வாங்கினார், வாங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு சப்பாத்தியை கூட அந்த மிஷின்ல தொடவே இல்லை. அந்த புகார் ஏற்கனவே தரப்பட்டு அதுவுமே இருக்கு. அப்புறம் வந்து மேயர் ஆபீஸ்ல இருந்து ஒரு அட்வொகேட்டு போன் பண்ணி இந்த லேண்ட் மேட்டர் இங்க பேசிக்கலாம் வாங்கன்னு சொன்ன ஒரு ஆடியோ மெசேஜ் உங்க ஊடகங்கள்ல தான் பரவுச்சு. அப்போ சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் ஒரு சமூக வலைதளங்கள்ல கட்ட எழுதினாங்க, ஒரு மேயரா இருந்து அந்த ஆபீஸ்ல வரும் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணி நிறுத்துறாரு, மக்கள்கள் எங்கேயும் போலன்னு. அவர் இப்ப நான் லட்சக்கணக்கான மனுக்களுக்கு தீர்வு கண்டாரு, ஒருவேளை இந்த மாதிரி லிட்டிகேஷன் மனுக்களுக்கு தீர்வு கண்டிப்பா. எலெக்ஷன் டைம்ல பண்றாரு இந்த குற்றச்சாட்டு, அவர் ஓட்டு அதிகமாகதான் செய்யறாரு, எப்படி? அவரோட தோல்வி பயத்தின் உச்சி போயிருக்காரு, அந்த பயத்தின் வெளிப்பாடு. இப்ப எதையாவது சொல்லி நாளைக்கு தோத்துட்டா காரணம் தோணும்ல, அது வந்து என்ன திட்டமிட்டு தோக்கடிச்சாங்கன்னு காரணம் தோணும், அதுக்கான காரணத்தை முன்கூட்டியே சொல்லி. இதுக்கு முன்னாடி மேயர் பொறுப்பு வந்து மாமண்ட உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டது, நான் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் திமுக ஆட்சியில வந்து மக்களால் தேர்வு செய்யக்கூடிய முறையை கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இல்ல, மக்களால் தேர்வு, அதாவது மக்களால் மேயரா தேர்வு செய்யப்பட்டதுங்கிறது 2011. 2016 மன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படணும்னு தீர்மானத்தை எடுத்து வந்து ஜெயலலிதா, அது கண்டிச்சு பேசுறது நானு, அவருக்கு எதிராக எங்க திமுக பண்ணி ஜெயலலிதா தான் பண்ணாங்க. Thank you, sir. Okay.